ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவார் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இவங்க ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் நாவலிஸ்ட், பிளே ரைட், அண்ட் இவங்க ஒரு போயட்டும் கூட. ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவார் இதை ஃபஸ்ட்டு 1773 அப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளேயுடைய சப்டைட்டில் வந்து த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ நைட். இது ஒரு பியூர் காமெடி. மிஸ்டர் ஹாட்காஸ்டில், இவங்களுடைய பொண்ணு கேட் ஹாட்காஸ்டில், கேட்டு தான் நம்ம பிளேயோடைய ஹீரோயின். மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய ஒய்ஃபு மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல், மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுடைய பையன்தான் டோனி லம்கின். டோனி வந்து மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய ஸ்டெப்சன், சொந்த பையன் கிடையாது, ஸ்டெப்சன். இவங்க வீட்டில் கான்ஸ்டன்ஸ் நெவில் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்க யாருன்னா நம்ம மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுடைய நீஸ். இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருப்பாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய ஃப்ரெண்டு வந்து சர் சார்ல்ஸ் மார்லோ. சர் சார்ல்ஸ் மார்லோவுடைய பையன் வந்து சார்ல்ஸ் மார்லோ. இந்த சார்ல்ஸ் மார்லோ தான் நம்ம பிளேயோடைய ஹீரோ கேட்டுடைய பேர். சார்ல்ஸ் மார்லோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ். ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ் தான் நம்ம கான்ஸ்டன்ஸுடைய பேர். ஸ்டூப் டு கான்குவர் அப்படின்னா டு அடாப்ட் அ ரோல் அப்படின்னு அர்த்தம். இந்த பிளேயில் கேட்டு ஒரு மேடு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா கேட்டுடைய பேர் மார்லோ வந்து அப்பர் கிளாஸ் விமன் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் லோவர் கிளாஸ் விமன் கிட்ட நல்லாவே பேசுவாங்க. கேட் ஒரு அப்பர் கிளாஸ் விமன். ஸோ கேட் என்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு லோவர் கிளாஸ் விமனாக மார்லோ முன்னாடி போய் நின்னால் மார்லோ நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டு வந்து ஒரு லோவர் கிளாஸ் விமன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. பிளே ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்டர் ஹாட்காஸ்டிலும் அவங்களுடைய ஒய்ஃபும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வீடு வந்து பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நீங்கள் ஏன் இந்த பழைய காலத்து வீடை விடவே மாட்டேங்கிறீங்க? இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் மாறிட்டு, நம்ம சிட்டி எவ்வளவோ முன்னேறிட்டு, ஆனால் நீங்கள் இப்படி பழைய காலத்து வீடு, பழைய காலத்து பொருட்கள் மேலேயே ரொம்ப பிரியமாக இருக்கீங்க, நியூ திங்ஸை ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹாட்காஸ்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இன்டெலிஜென்ட்டாக ஒரு பதில் சொல்கிறாங்க, எனக்கு ஓல்டு திங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஏன் என்னுடைய ஓல்டு ஒய்ஃபை கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில், எனக்கெல்லாம் ஒன்றும் வயசாகலை, நான் ரொம்ப யங் உமன் தான், என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுடைய சன்னு டோனி அவனுக்கு இன்னும் 21 வயசு கூட ஆகலை, அப்படி இருக்கும்போது அவனுடைய அம்மா நான் எப்படி வயசானவளாக ஆகுவேன், நான் ரொம்ப யங் உமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட்காஸ்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட டோனியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டோனிக்கு நீ நிறைய செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க, டோனி சரியாகவே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாத்தையும் ஏமாத்துறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டோனியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த வீட்டுக்குள்ளே டோனி வாரான், அவன் பப்பிலிருந்து வாரான். டோனி பின்னாடியே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டிலும், நீ நின்றுப்பா, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்க, என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே ரெண்டு பேருமே ஸ்டேஜை விட்டு வெளியில் போயிருந்தாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டில் மட்டும் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுகிறதுக்காக அவங்களுடைய பொண்ணு நம்ம பிளேயோடைய ஹீரோயின் கேட்டு வராங்க. கேட்டு இப்போ உள்ள ட்ரெண்டு கேத்தாப்பில் ஃபேஷனபிள் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. பட் அது வந்து மிஸ்டர் ஹாட்காஸ்டலுக்கு சுத்தமாகவே பிடிக்காது, பிகாஸ் அவங்களுக்கு தான் ஓல்டு திங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இப்போ கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நம்மளுடைய டீல் ஞாபகம் இருக்க, அவங்களுக்கு மார்னிங் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஷனபிள் ட்ரெஸ் போட்டுக்கிடுவேன், நைட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு கேட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க. அப்போ ஹாட்காஸ்டல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு சர் சார்ல்ஸ் மார்லோடி பையன் நம்ம வீட்டுக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டலுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க ஃப்ரெண்டோடைய பையன் மார்லோ அவங்க வீட்டுக்கு வந்தா கேட்டும் மார்லோவும் கொஞ்சம் பேசி பழகிக்கிட்டா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஹாட்காஸ்டலுக்கு இருக்கும். ஸோ ஹாட்காஸ்டல் அவங்க பொண்ணு கேட்கிட்ட மார்லோ பத்தி சொல்றாங்க. மார்லோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. அது மட்டும் இல்லை, மார்லோ அதிகமாக பேச மாட்டாங்க, வெரி மாடஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுக்கு மார்லோ பற்றி சொன்ன எல்லா விஷயமே பிடிக்கும், பட் கடைசி சொன்ன விஷயம் மட்டும் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். இப்போது மிஸ்டர் ஹாட்காஸ்டல் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம பொண்ணு கேட்டு வந்து மார்லோ பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும் அப்படின்னு அந்த கேட்டை தனியாக விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. கேட்டு மட்டும் தனியாக நிற்காங்க. கேட் கிட்ட பேசுகிறதுக்காக கேட்டோடைய கசின் கான்ஸ்டன்ஸ் வராங்க. கான்ஸ்டன்ஸ் கிட்ட கேட்டு வந்து மார்லோ நம்ம வீட்டுக்கு வராங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மார்லோவை நல்லாவே தெரியும், மார்லோ வந்து ஹேஸ்டிங்ஸுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேஸ்டிங்ஸ் யாருன்னா நம்ம கான்ஸ்டன்ஸுடைய லவ்வர், ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க.
மார்லோவை பற்றி கான்ஸ்டன்ட்க்கு நல்லாவே தெரியும். அதனால் கேட் கிட்ட சொல்கிறாங்க, மார்லோ அப்பர் கிளாஸ் விமன் கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் லோவர் கிளாஸ் விமன் கிட்ட செட்யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுடைய நீஸ் தான் கான்ஸ்டன்ட். மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு ஒரு ஆசை இருக்கும், கான்ஸ்டனோ அவங்க பையன் டோனியும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு. எதுக்காகனா கான்ஸ்டனுடைய நகைக்காக. கான்ஸ்டனுக்கு சொந்தமாக ஒரு சில நகைகள் இருக்கும், அந்த நகை இப்போ மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் தான் வச்சுருக்காங்க. அந்த நகை மேலே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். சப்போஸ் கான்ஸ்டன்ஸ் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டா அந்த நகைகளை மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் கான்ஸ்டன் கிட்ட கொடுத்தாகணும். அதை கொடுக்கறதுக்கு மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு மனசில்லை. அதனால தான் இந்த பிளான், கான்ஸ்டன்ட் அவங்க பையன் டோனியை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கான்ஸ்டன்ட் இந்த வீட்டிலே இருப்பாங்க, அப்போ அவங்களுடைய நகைகளும் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கே சொந்தமாயிரும். இந்த விஷயம் கான்ஸ்டனுக்கு நல்லாவே தெரியும். கான்ஸ்டன் இப்போ கேட் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து டோனியை மேரேஜ் பண்ணிக்கிடுறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரியே நான் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பந்தான் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க, நான் ஹாஸ்டிங்கை லவ் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ இந்த சீன் அப்படி பாருக்கு மாறுது. பாரில் டோனி நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார் ஓனர் டோனிக்கிட்ட வந்து ரெண்டு மென் வந்திருக்காங்க, அவங்க மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோனிக்கு புரிஞ்சிருது, சரி இது அந்த மார்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு. டோனி உடனே ஒரு பிளான் போடுறாங்க, சரி நம்ம இந்த மார்லோவை நல்லா ஏமாற்றி விட்டுரும் அப்படின்னு. மார்லோ கிட்ட போய் ஹாட்காஸ்டலுடைய வீடை இன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டல் அவங்க வீட்டில் இருக்கிற சர்வன்ஸ்க்கு வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்டு மார்லோ கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மார்லோ ஹாஸ்டிங்ஸ் ரெண்டு பேருமே வருவாங்க. டோனி என்ன சொல்லியிருப்பாங்க, மிஸ்டர் ஹாட்காஸ்டிங்குடைய வீடை ஒரு இன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு இன் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே மார்லோ ஹாஸ்டிங்ஸ் ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. வந்திருக்கிற கெஸ்ட்டை மிஸ்டர் ஹாட்காஸ்டிங் இன்வைட் பண்ணி அவங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ரெண்டு பேருமே மிஸ்டர் ஹாட்காஸ்டிங்கை ரொம்ப இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஹாட்காஸ்டில் அந்த இன்னில் இருக்கிற இன்கீப்பர். இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து மிஸ்டர் ஹாட்காஸ்டலுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுடைய பையன் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்றான் அப்படின்னு. மார்லோ அவங்களுடைய ரூம் எங்கே இருக்குன்னு மிஸ்டர் ஹாட்காஸ்டல் கிட்ட கேட்பாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டலும் ரூம் காமிக்கிறதுக்காக மார்லோவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல மார்லோவுடைய ஃப்ரெண்டு ஹாஸ்டிங் மட்டும் தனியாக நிற்பாங்க. ஹாஸ்டிங்ஸ் கிட்ட பேசுகிறதுக்காக அவங்களுடைய லவ்வர் கான்ஸ்டன்ஸ் வராங்க. அப்பந்தான் கான்ஸ்டனுக்கு தெரிய வரும் மார்லோ ஹாஸ்டிங்ஸ் இந்த ரெண்டு பேருமே மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடை இன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ கான்ஸ்டனுக்கு புரிஞ்சிடும், சரி இந்த டோனி பையன்தான் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கான்ஸ்டன் இது இன் கிடையாது, இது வந்து மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடு அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஹாஸ்டிங்ஸும் சரி இந்த விஷயத்த நம்ம மார்லோ கிட்ட சொல்ல வேண்டாம், மார்லோ இதை ஒரு இன்னாவே நினச்சிக்கிட்டோம். மார்லோக்கு இது மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடுன்னு தெரிஞ்சால் ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுவாங்க, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ் வந்து கான்ஸ்டன் கிட்ட சொல்கிறாங்க. ஹாஸ்டிங்ஸ் கான்ஸ்டன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் எலோப் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் கான்ஸ்டன் இதுக்கு ஓகே சொல்லலை, பிகாஸ் கான்ஸ்டனுடைய ஜுவல்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் கிட்ட இருக்குது. ஸோ என்னுடைய நகை என் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எலோப் ஆகலாம் அப்படின்னு ஹாஸ்டிங்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்திலே மார்லோ வாராங்க, கொஞ்சம் கோபத்தோடு வாராங்க. ஹாஸ்டிங்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஹாட்காஸ்டல் என்னை தனியாகவே விட மாட்டேங்காங்க, என் கூடயே வாராங்க அப்படின்னு. பிகாஸ் மிஸ்டர் ஹாட்காஸ்டலை பொறுத்த வரைக்கும் மார்லோ அவங்க ஃப்ரெண்டோடைய பையன், அவங்க வீட்டோடைய கெஸ்ட்டு. பட் மார்லோவை பொறுத்த வரைக்கும் ஹாட்காஸ்டல் வந்து இந்த இன்னில் இருக்கிற இன்கீப்பர். ஹாஸ்டிங்ஸ் பேச்சு வழக்கில் தெரியாமல் மார்லோ கிட்ட கான்ஸ்டனும் கேட்டும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மார்லோ அப்படி ஷாக் ஆயிடுவாங்க, பிகாஸ் கேட் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் விமன். அப்பர் கிளாஸ் விமன் கிட்ட மார்லோ பேச மாட்டாங்க, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கேட் வராங்க மார்லோ கிட்ட பேசுறதுக்காக. உடனே மார்லோவுடைய ஃப்ரெண்டு ஹாஸ்டிங்ஸும் கான்ஸ்டனும் இங்கேருந்து கிளம்புறாங்க, சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக பேசட்டும் அப்படின்னு. மார்லோ ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாங்க.
கேட் ஒரு அப்பர் கிளாஸ் விமன். அவங்க கிட்ட மார்லோ பேசுறதுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. மார்லோ கேட்டோடைய ஃபேஸை கூட ஒழுங்கா பார்க்கல. எதுவும் பேசாம மார்லோ அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க. டோனி, கான்ஸ்டன், ஹேஸ்டிங்ஸ், மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் இந்த நாலு பேருமே ஸ்டேஜுக்கு வராங்க. கான்ஸ்டன் வந்து டோனி கூட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்பந்தான் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு கான்ஸ்டன் மேலே எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஹேஸ்டிங்ஸ் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டனும் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலும் அந்த ஸ்டேஜை விட்டு போயிருந்தாங்க. ஹேஸ்டிங்ஸ், டோனி ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. ஹேஸ்டிங்ஸ் டோனி கிட்ட போய் பேசுகிறாங்க. டோனி கிட்ட நானும் கான்ஸ்டனும் லவ் பண்ணுறோம், ரெண்டு பேருமே ஓடி போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே டோனி ரொம்ப த்ரில் ஆகிட்டாங்க. உங்கள் லவ்வுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன் அப்படின்னு டோனி ஹேஸ்டிங்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டில் அவங்களுடைய பொண்ணு கேட்டு ரெண்டு பேருமே மார்லோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே மார்லோ பற்றி வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டலை பொறுத்த வரைக்கும் மார்லோ ரொம்ப போல்டாக இருக்காங்க, சரியாக மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே கேட்ட பொறுத்த வரைக்கும் மார்லோ ரொம்ப ஷையான பர்சன். மிஸ்டர் ஹாட்காஸ்டலுக்கு மார்லோவை கொஞ்சம் பிடிக்காமையே போயிடும். உடனே கேட்டு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மார்லோ கிடையாது, மார்லோக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க அப்பா மிஸ்டர் ஹாட்காஸ்டல் கிட்ட கேட்காங்க. அதுக்கு மிஸ்டர் ஹாட்காஸ்டல் ஓகே சொல்லியிருந்தாங்க. டோனி ஹேஸ்டிங் கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸில் கான்ஸ்டனுடைய நகைகள்லாம் இருக்குது. டோனி அவங்க அம்மா ட்ராயரில் இருந்து கான்ஸ்டனுடைய நகைகளை திருடிட்டாங்க. திருடி அதை தான் ஹேஸ்டிங் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயே கான்ஸ்டனும் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹேஸ்டிங்ஸ் அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க. கான்ஸ்டன்ஸ் அவங்க ஆண்டி மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் கிட்ட என்னுடைய நகைகளை நான் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் தாங்கலைன்னு கேட்குறாங்க. பட் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. டோனி அவங்க அம்மா மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு ஒரு ஐடியா கொடுக்காங்க, நீங்கள் கான்ஸ்டன்ட் கிட்ட அவளுடைய நகைகளை தொலைச்சிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலும் கான்ஸ்டன்ட் கிட்ட நான் உன் நகைகளை தொலைச்சிட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கான்ஸ்டன்ட் ரொம்ப அப்செட் ஆகி போயிருந்தாங்க. டோனி கான்ஸ்டனை தனியாக மீட் பண்ணி, உன் நகைகளை நான் ஹேஸ்டிங் கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எலோப் ஆகிறதுக்கு ரெடி ஆகுங்க, ஹேஸ்டிக்கு அவங்களுடைய எலோப்மெண்ட்டுக்கு தான் அரேஞ்ச் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு டோனி வந்து கான்ஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் உண்மையிலேயே கான்ஸ்டனுடைய நகைகளை காணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. டோனி அவங்க அம்மா மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் கிண்டல் பண்ணுறாங்க. கேட்டும் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு பிம்பிளும் வராங்க. கேட் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. மெய்டு பிம்பிள் வந்து கேட்டுக்கிட்ட டோனி மார்லோவை நல்லாவே ஏமாத்திட்டான், மார்லோ இந்த வீட்டை ஒரு இன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிம்பிள் வந்து கேட்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கேட் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்லோ வந்து கேட்டை இந்த இன்னில் இருக்கிற பார் மெய்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் மெய்டு பிம்பிள் வந்து கேட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கேட்டுக்கு ஒரு ஐடியா வருது, மார்லோ வந்து இந்த வீட்டை ஒரு இன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது நல்லது தான். மார்லோ அப்பர் கிளாஸ் விமன் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மார்லோ முன்னாடி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு இன் பார்மேடாவே மார்லோ முன்னாடி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டு பிளான் போடுறாங்க. பிம்பிள் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மார்லோ அந்த இடத்துக்கு வராங்க. மார்லோ நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே கேட்டு அவங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணுற மெய்டு அப்படிங்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணுறாங்க. மார்லோ இவங்க ஒரு லோ கிளாஸ் உமன் தானே, இந்த இன்னில் இருக்கிற ஒரு மெய்டு தானன்னு கேட்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மார்லோவுக்கு கேட்டை ரொம்ப பிடிச்ச போயிடும், பிகாஸ் கேட் ரொம்ப அழகாக இருப்பாங்க. மார்லோ கேட்கிட்ட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கேட்டை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து கேட்டோடைய அப்பா மிஸ்டர் ஹாட்காஸ்டில் அந்த இடத்துக்கு வருவாங்க. மார்லோ உடனே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுவாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டில் கேட்டுக்கிட்ட நான் இந்த மார்லோவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன் அப்படின்னு கோவத்தில் சொல்லுவாங்க. பட் கேட், மார்லோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, மார்லோ நல்லவர் தான், அதை ப்ரூவ் பண்ண மார்லோக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. பிகாஸ் கேட்டுக்கு மார்லோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். கான்ஸ்டனுக்கு அவங்களுடைய நகை கிடச்சிரும். கான்ஸ்டனும் அவங்களுடைய லவர் ஹேஸ்டிங்கும் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கான்ஸ்டன் ஹேஸ்டிங் கிட்ட சொல்லுவாங்க, ஹேஸ்டிங்கோடைய ஃப்ரெண்டு மார்லோவுடைய அப்பா சார் சார்ல்ஸ் கூடி சீக்கிரமே இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேஸ்டிங்ஸ் கான்ஸ்டன் கிட்ட
உன்னுடைய ஜுவல்ஸ் ரொம்ப சேஃபா இருக்கு, நான் அதை மார்லோ கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மார்லோ அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமையா வராங்க. மார்லோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹேஸ்டிங்ஸ் அவங்க கிட்ட கொடுத்த ஜுவல் பாக்ஸை மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் கிட்ட கொடுத்துருவாங்க. பிகாஸ் மார்லோவை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் வந்து லேண்ட் லேடி, அந்த இன்னுடைய ஓனர்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜுவல்ல இந்த இன்னுடைய ஓனர் கிட்ட கொடுத்த ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் கிட்ட அந்த ஜுவல்ல கொடுத்துருவாங்க. ஹேஸ்டிங் கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹேஸ்டிங் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. மறுபடியும் கான்ஸ்டனுடைய ஜுவல்ல மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் கிட்டேயே போயிட்டுன்னு ஹாட்காஸ்டில் மார்லோ கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேச்சு வழக்கில் ஹாட்காஸ்டில் நான் சார் சார்ல்ஸோடைய பையன் இவ்வளோ ரூடாக இருப்பான்னு சுத்தமாக எதிர்பார்க்கல அப்படின்னு மிஸ்டர் ஹாட்காஸ்டில் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மார்லோக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த இன்கீப்பருக்கு எப்படி நம்ம அப்பாவுடைய பேர்லாம் தெரியும்னு. கொஞ்ச நேரத்திலேயே கேட் அந்த இடத்துக்கு வராங்க. மார்லோக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்கும், சரி எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. கேட்டுக்கிட்ட இது எந்த இடம்னு கேட்பாங்க. கேட்டும் மார்லோ கிட்ட இது மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மார்லோக்கு தூக்கி வாரி போட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போவும் கூட கேட்டு தான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை, அவங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டியை வெளியில் சொல்லலை. மார்லோ நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்ட கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் கேட்டுக்கு மார்லோவை பிடிச்சிருக்கும். டோனி கான்ஸ்டன் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதை பற்றினா, ஹேஸ்டிங்கும் கான்ஸ்டனும் எப்படி எல்லோ பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹேஸ்டிங் வந்து நகை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் வருவாங்க. மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு கான்ஸ்டன் மேலே எந்த ஒரு டவுட்டுமே வராது. டோனிக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பாங்கன்னா ஹேஸ்டிங்ஸ். எலோப்மெண்ட் பிளானை பற்றி எழுதியிருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டோனிக்கு வாசிக்க தெரியாது. டோனி ஒரு அன்எஜுகேட்டட் மேன். டோனிக்கு எந்த லெட்டர் வந்தாலும் அதை அவங்க அம்மா தான் ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஹேஸ்டிங்ஸ் எழுதின லெட்டரையும் டோனிக்காக அவங்க அம்மா தான் ரீட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரை ரீட் பண்ணையுமே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு கான்ஸ்டனும் ஹேஸ்டிங்கும் ஓடி போகிறாங்க அப்படிங்கிற பிளானை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். கோபமடைஞ்ச மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் கான்ஸ்டனை ஆன்டி பெடிகிரி வீட்டில் விட்டுறலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஹேஸ்டிங்ஸ் கோபத்தோடு வந்து டோனி கிட்ட கத்துறாங்க. சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய அவங்களுடைய எலோப்மெண்ட் பிளான் டோனியோடைய அம்மா மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு தெரிஞ்சதுக்காக கத்துறாங்க. மார்லோ வராங்க, டோனி கிட்டையும் ஹேஸ்டிங் கிட்டையும் கத்துறாங்க. பிகாஸ் டோனி தான் மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடை ஒரு இன்னுன்னு ஏமாத்தினது. ஏமாத்தின டோனி கூட சேர்ந்து மார்லோடைய ஃப்ரெண்டு ஹேஸ்டிங்கும் இது ஒரு இன்னு தான் அப்படிங்கிற பொய்ய மெயின்டைன் பண்ணது. காக மார்லோ வந்து ரெண்டு பேரையும் கத்துறாங்க. கான்ஸ்டன் ஹேஸ்டிங் கிட்ட வந்து பேசுறாங்க, நீ எனக்கு உண்மையா இரு, நம்ம மேரேஜ் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. டோனி வந்து ஹேஸ்டிங்கோடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹேஸ்டிங்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால டோனி வந்து ஹேஸ்டிங் கிட்ட, நான் உன்ன ஒரு 2 மணி நேரத்துல கார்டன்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீட்டுக்கு இப்போ ஒரு புது விருந்தாளி வந்திருக்காங்க. அது மார்லோவுடைய அப்பா சார் சார்ல்ஸ். இந்த ரெண்டு பேரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, மார்லோ மிஸ்டர் ஹாட்காஸ்டலுடைய வீடை ஒரு இன்னுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த மிஸ்டேக்கை நினச்சி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்லோ கேட் கையை பிடிச்சதை மிஸ்டர் ஹாட்காஸ்டல் பார்த்துருப்பாங்க. ஸோ மிஸ்டர் ஹாட்காஸ்டல் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்கன்னு. மார்லோ அந்த இடத்துக்கு வராங்க, ஹாட்காஸ்டல் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பிகாஸ் மார்லோ மிஸ்டர் ஹாட்காஸ்டில் ஒரு இன்கீப்பர் நினச்சி ரொம்ப இக்னோர் பண்ணி ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அதனால மன்னிப்பு கேட்குறாங்க. மிஸ்டர் ஹாட்காஸ்டலும் இல்லை இல்லை, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்களும் என் பொண்ணு கேட்டும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மிஸ்டர் ஹாட்காஸ்டல் மார்லோ கிட்ட சொல்றாங்க. மார்லோ இல்ல, என்னால முடியாது, கேட் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. கேட் வராங்க ரெண்டு ஃபாதர்ஸ் கிட்டயுமே, மார்லோக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நீங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு 1/2 hour மறைஞ்சு நின்னுங்க, நான் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோனி ஹேஸ்டிங்கை கார்டனில் வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல, ஸோ ஹேஸ்டிங் வெயிட் பண்ணுறாங்க. ஹேஸ்டிங் கிட்ட பேசுறதுக்காக டோனி வராங்க. மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டல் கான்ஸ்டனை ஆன்டி பெடிகிரி வீட்டில் விடுறத கிளம்புனாங்கல்ல,
அவங்கள விடுறதுக்கு டோனி தான் அவங்க கூட போனாங்க. டோனி அவங்கள ஆன்டி பெடிகிரி வீட்டுக்கு விடுறதுக்கு பதில அவங்க வீட்டையே சுத்தி சுத்தி வேற வேற இடமா சுத்தி சுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. லேட்டர் டோனி நம்ம ஆன்டி பெடிகிரி வீட்டுக்கு போற வழியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இப்ப நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு டோனி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நம்ம எங்கேயோ தெரியாத இடத்துல தொலைஞ்சிட்டோன்னு கான்ஸ்டன் ஆன்டி பெடிகிரி வீட்டில் கொண்டு போய் விடலை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹேஸ்டிங்ஸ் உடனே கான்ஸ்டனை பார்க்கறதுக்காக வேகமாக ஓடி போகிறாங்க. கான்ஸ்டனை போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படியே எலோப் ஆயிரும்னு. பட் கான்ஸ்டன் அதுக்கு ஒத்துக்கிடலை. நம்ம மிஸ்டர் ஹார்ட் காஸ்டில் கிட்ட நம்மளுடைய சிச்சுவேஷனை பற்றி சொல்லும், எனக்கு மிஸ்டர் ஹார்ட் காஸ்டில் மேலே நம்பிக்கை இருக்கு, அவங்க அவங்களுடைய ஒய்ஃபை மிஸ்ஸஸ் ஹார்ட் காஸ்டில் மாற்றுவாங்க அண்ட் நம்ம மேரேஜுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கான்ஸ்டன் வந்து ஹைஸ்டிங்ஸ் கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்குள்ள மார்லோ கேட் இந்த ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்லோடைய அப்பா கேட்டோடைய அப்பா இந்த ரெண்டு பேரும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட் ஒரு பார்மேட் மாதிரிலாம் நடிக்காம நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்லோ வந்து கேட் கிட்ட நான் அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னுடைய ஃபேமிலி நான் ஒரு அப்பர் கிளாஸ் விமனா மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, உன்னை மாதிரி ஒரு லோ கிளாஸ் விமனை மேரேஜ் பண்ணி அவங்கள டிஸப்பாயிண்ட் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி மார்லோ கேட் கிட்ட சொல்கிறாங்க. இப்போவும் மார்லோ கேட்டை அந்த இன்னில் இருக்கிற ஒரு மேடாக தான் நினைக்கிறாங்க. இப்போ கேட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு அப்பர் கிளாஸ் விமன் தான் அப்படின்னு கேட் சொல்கிறாங்க. மார்லோ கேட் முன்னாடி முட்டி போட்டு நிற்கிறாங்க ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. அப்போ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்ன ரெண்டு ஃபாதர்ஸும் உள்ளே வந்து மார்லோ கிட்ட நீ ஏன் எங்கள் கிட்ட போய் சொன்ன, கேட்டு மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மார்லோக்கு புரிய வருது, இவ்வளோ நாளாக லோ கிளாஸ் விமன் நினச்சிக்கிட்டு இருந்தது தப்பு, இவங்க கேட்டு மிஸ்டர் ஹார்ட் காஸ்டிலுடைய பொண்ணு அப்படின்னு புரிய வருது. மிஸ்ஸஸ் ஹார்ட் காஸ்டிலும் டோனியும் அந்த இடத்துக்கு வராங்க. மிஸ்ஸஸ் ஹார்ட் காஸ்டில் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற கான்ஸ்டானும் மார்லோவுடைய ஃப்ரெண்டு ஹேஸ்டிங்கும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்திலேயே ஹேஸ்டிங்கும் கான்ஸ்டானும் உள்ளே வராங்க. சார் சார்ல்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஹேஸ்டிங் எனக்கு நல்லாவே தெரியும், ஹேஸ்டிங் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் காஸ்டில் அவங்களுடைய ஸ்டெப்ஸ் அண்ட் டோனி கிட்ட கேட்குறாங்க, நீ கான்ஸ்டனை மேரேஜ் பண்ணிக்கிட விரும்பலையான்னு. டோனியும் இல்லை, கான்ஸ்டன் ஹேஸ்டிங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அண்ட் கான்ஸ்டன் அவளுடைய ஜுவல்ல அவளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க மிஸ்ஸஸ் ஹார்ட் காஸ்டில் தவிர, பிகாஸ் அவங்களுக்கு கான்ஸ்டனுடைய நகை கிடைக்காமே போயிட்டு. மீதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பிகாஸ் ஹேஸ்டிங் கான்ஸ்டன் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட போகிறாங்க, மார்லோ கேட் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட போகிறாங்க. ஸோ ஹாப்பி என்டிங். இதில் இந்த பிளேயோடைய தீம்